हेलो हेलो ஹனி, உங்க குரலை கேட்கணும்னா நாங்க ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி சொல்றதுமே தெரியல. ஒரு நாள் எங்க மொத்த வாழ்க்கையை மாறிடுச்சு. சரி விட்டு விட்டு புரியுது. என்ன நடக்குது என்ன பண்றதுன்னே தெரியல. பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பெங்களூர் போறோம். எங்க வீட்டில் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ அம்மாவை அக்ஷயம் கூப்பிட்டு வந்துரு. புரியல. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்றேன். அப்ப அப்பா என்ன விளையாடுறியா? கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு நானும் கேள்விப்பட்டேன். அதனால அப்படியே விட்டு வர சொல்றியா? இப்படி சொல்ல கார்கி, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா. ஒரு நிமிஷம், உங்க வீட்டுல எப்படி நடந்தா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இருப்பியா? இல்ல கார்கி, நான் சொல்றது நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாம இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கல. இப்ப இந்த பிரச்சனைனால நம்ம லைஃப் ஸ்பாயில் பண்ணுமா? லாயர் காசு கொடுத்து எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லலாம். நீ வந்துரு என் கூட. இதே உங்க அப்பா இந்த நிலைமையில இருந்தா நீ இப்படிதான் பேசுவியா? எங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல. அதே தான் நானும் சொல்றேன், எங்க அப்பாவும் அப்படிப்பட்டவர் இல்ல. ஐயோ கார்கி, நீ சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்க. இப்ப இந்த பிரச்சனைனால நிறுத்த பழனி. நீ நம்பறியோ நம்பலையோ, நான் எங்க அப்பாவை வெளியில கொண்டு வருவேன். உன்னால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு, இல்லைன்னா அதில் அண்டர்ஸ்டாண்ட். அது எங்க அப்பா பழனி, எங்க அப்பா. அப்புறம் திரும்ப உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா என் வீட்டுக்கு வா. இப்படி இதெல்லாம் வேணாம்.